விஸ்வாமித்தர் ரொம்ப தேஜஸ் நிறைந்தவர். நீங்க அப்படியே மனசுல கொஞ்சம் நினைச்சு பாருங்க, பெரிய தாடி, பெரிய மகரிஷி, அப்படியே கண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சக்கசவேல்னு இருக்கு. அவருடைய தபஸ் சக்தியின் காரணமாக உடம்பே வந்து அப்படியே தக தகன்னு இருக்கு. உங்களுக்கு யார் இந்த விஸ்வாமித்ர மகரிஷின்னு முதல்ல தெரியணும், அப்புறமா தான் இவருடைய இது. வால்மீகி ராமாயணத்துல பின்னாடி அவருடைய பிளாஷ்பேக் சொல்ல போறாங்க, ஆனா நான் உங்களுக்கு இப்பயே சொல்லிடுறேன். கௌஷிகன் அப்படின்ற ஒரு ராஜா, அவர் யாருன்னா குஷா அப்படின்ற ஒரு வம்சத்துல இருந்து வந்தவர். குஷா அப்படின்னா தமிழ்ல இன்னைக்கும் பாத்தீங்கன்னா குஷானா வந்து ஒரு கிராஸுக்கு கூட புல்லுக்கும் குஷான்னு சொல்லுவாங்க. அவர் ஏழு பிரம்ம ரிஷிகள்ல அவரும் ஒருத்தர், விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் அப்படின்றவங்கள, அதுல கௌஷிகரும் ஒருத்தர். யார் இந்த கௌஷிகர் அப்படின்னா, ரிக்வேதத்துல மூணாவது மண்டலம் முழுக்க அவருடைய மந்திரமே தான் இருக்கு. வேதம் அனைத்தும் பாத்தீங்கன்னா எல்லா விதமான சமூகத்திற்கும் பொதுவானது அப்படின்றது மட்டும் இல்லாம, அது அனைத்து ரிஷிகளாலும் ஆராய்ந்து கொடுக்கப்பட்டது. ரிஷி அப்படின்றவங்க யார் அப்படின்னா, ரிஷ் கஷ்யதி இதி ரிஷிகி, யார் ஒருவர் தம் ஐம்புலன்களை எல்லாம் அடக்கி வேதங்கள் அங்கிங்கனாதபடி எல்லா இடத்திலும் பரவி இருக்கு, அதை தன்னுடைய ஞான சக்தியினால் இழுத்து அதை மக்களுக்கு உலகத்திற்காக கொடுப்பவர்கள். இதை சுவாமி விவேகானந்தர் ஒரு இடத்துல லெக்சர்ல சொல்றார், ரிஷிகள் அப்படின்றவங்க யாரு அப்படின்னு மேலை நாட்டுகள் மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கும் போது யாருக்கும் புரிஞ்சிக்கவே முடியல. அப்ப சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, எப்படின்னா நான் நிறைய பாக்குறேன், இங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மந்திரங்கள் எல்லாம் அப்படியே பரவி கிடக்கின்றன, அதை நாம் தியானம் கொண்டு ஆராய்ந்து நாம் ஈடுபடுவோமானால் அது நமக்கு வெளிச்சமாக கண்ணுக்கு புலனாகும், அதை எல்லாம் நாம் திரும்ப மக்களுக்கு எடுத்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் வேதங்கள் அப்படின்றார். இதை சொல்லும் போது யாரும் புரிஞ்சுக்கலாம். அப்புறமா சுவாமி விவேகானந்தரே சொல்றார், இந்த வேவ்ஸ்ல நீங்க இருக்கிறத டியூன் பண்ணீங்கன்னா அந்த இடத்த உங்களுக்கு புரியும் அப்படின்றார். ஆனா சுவாமி விவேகானந்தர் அங்கிருந்து மேலை நாட்டுல இருந்து திரும்பவும் இந்தியாவுக்கு வரும்போது அப்பதான் ரேடியோன்ற பொட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ரேடியோ பொட்டி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கேயோ இருக்கும் ரேடியோ ஸ்டேஷன், அங்கிருந்து நீங்க அங்கிருந்து அந்த ஒரு டியூன் பண்ணுவீங்க. இப்ப பசங்களுக்கு எல்லாம் அது சொன்னா தெரியாது, இந்த ரேடியோ பொட்டி டியூன் பண்ணுவாங்க. டியூன் பண்ணா குற குற குறன்னு ஒரு சத்தம் வரும், அப்புறமா ஃபைனா ஒரு டியூன் வரும்போது பாத்தீங்கன்னா வாசிப்பது ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு. அதே பிரகாரம் தான். இன்னொன்னு, இப்ப இருக்கிற மாடர்ன் சயின்ஸ்ல சொன்னீங்கன்னா, யாரோ ஒருத்தர் அமெரிக்கால இருந்து கால் பண்றா, அது அங்கிருந்து சேட்டலைட் போய் சேட்டலைட்ல இருந்து நீங்க எங்கன்னா பாதாள லோகத்துல பூந்துட்டு இருந்தீங்கனாலும் அங்க வந்து உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கும், அழைக்கின்றார் அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்ப எங்கேயோ இருக்கிறதையும் சிக்னல்ஸ் மூலமா நம்ம எடுத்துட்டு வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரஸ்பரம் கொடுக்க முடியும்னு இப்ப காமிக்கிறத அந்த காலத்துல ரிஷிகள் பண்ணாங்கன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா, முடியாதா? அததான் வேத மந்திரங்கள்ல திரஷ்டாரம் அப்படின்வாங்க. அவர்கள் எல்லாம் வேதத்தை கண்ணார பார்த்தவங்க, அப்படி பார்த்து கொடுத்ததுனால்தான் அப்படின்னு. ஒரு குழந்தை சொன்னா, ஓ சுவாமி அவங்க எல்லாம் அந்த வேதத்தை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னா, உடனே சொன்ன, ஆமாப்பா, ரிசீவதி இதி ரிஷி, ஒன் ஹூ ரிசீவ்ஸ் த வேதா ஹீ இஸ் நோன் அஸ் ரிஷி, புரிஞ்சிருத்தா அப்படின்னு. ஸோ விஷ்